ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ட்விட்டர் மானிட்டைசேஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு டவுட்ல இருக்கலாம். ட்விட்டர்லாம் மானிட்டைசேஷன் கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு தாங்க இருக்குது. லைக் வந்து ஓவரால் நமக்கு வந்து மெயினாக தெரிஞ்ச ஒரு விஷயம் யூடியூப் மானிட்டைசேஷன் அண்ட் வந்து ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் நம்ம சொல்லலாம். டிக்டாக் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை, ஸோ அதனால் நம்ம பெருசாக பேச வேண்டாம். பட் இருந்தாலும் கூட ஓவரால் பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டராக நம்ம வந்து கண்டென்ட் மேக் பண்ணி அதன் மூலமா ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனாக வந்து இருக்கு. அண்ட் அதில் மேஜரான ஒரு ஸ்டேபிள் இன்கமாக இருக்கக்கூடியது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா வரக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. அதே சமயம் இந்தியாவில் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதை தவிர இன்ஸ்டாகிராமில் மானிட்டைசேஷன்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது. பட் இன்ஸ்டாகிராமும் இந்த ட்விட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக வரும்போது. ஸோ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய் நம்ம வந்து கிரியேட்டர்ஸ்க்கான ஆப்ஷனில் போகும்போது அதில் மானிட்டைசேஷன் ஆப்ஷன் இருக்கும், அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொஃபஷனல் டூல்ஸ் ஆப்ஷனில் வந்து ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மானிட்டைசேஷனில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஆப்ஷன், அதாவது வந்து யூடியூப்பில் ஜாயின் பட்டன் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். நம்மளுடைய மோர் என்கேஜ்டு ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷலாக வந்து ஒரு சில விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுற விதமாக அந்த ஒரு விஷயம், அதுவும் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் அவைலபிள் ஆகலை. பட் இருந்தாலும் கூட ரீசெண்ட் டயத்தில் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடியது நம்ம வந்து பார்க்க முடியுது. கைஸ், அதை தவிர பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக ஸ்டார்டிங் டயத்தில் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரியான போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைக் ஸ்டார்டிங் டயத்தில் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து குயிக்காக நிறைய கிரியேட்டர் தெரிஞ்சுக்கிடவும் அதில் அந்த கிரியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து மேக் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணலையும் பார்த்துருப்போம், அதே சமயம் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பார்த்துருப்போம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது டிக்டாக்லையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் அந்த மாதிரி வரலாம். பட் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, நமக்கு நார்மல் வீடியோ கண்டென்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற, பட் அதை தவிர நம்ம பார்க்கும்போது ஒரு இமேஜ் போஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ரைட் பண்ணுறோம் ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஒரு சின்ன ட்வீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலோ, ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஜஸ்ட் வந்து அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குமா? அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைனா வேறு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாகவும் போய்கிட்டு இருக்கு, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களும் இருக்கு. சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதமா அண்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே வியூவர்ஸா இருக்கட்டும் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் அந்த ஒரு பிராண்டா இருக்கட்டும் அதுக்கு அட்வர்டைசர்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு வேயா இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த பண்றதுக்கு. பட் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் அப்படின்னு எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட் டைத்துல அதிகமா இது சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறதால இது தனியா ஒரு வீடியோவா உங்ககிட்ட அப்டேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிக்கலாம். போகிற இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பாய்ஸ் யூ, ஸ்டன் நல்ல வீடியோ சந்திப்போம்.